ஹாய், நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது இந்த ரைஸ் வாட்டர் ஃபேஸ் சீரம் எப்படி பண்ணுறது தான் காமிக்க போகிறேன். இந்த ஃபேஸ் சீரம் உங்களோட ஸ்கின்னை ரொம்ப யங்கர் லுக்கிங்காக நல்லா வந்து க்ளோயிங்காக ஹெல்த்தியாக ஆக்கிடும். இந்த வீடியோவில் நான் வந்து 7 days சேலஞ்ச் மாதிரி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே இன் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், இந்த ரைஸ் வாட்டர் சீரம் செய்கிறதுக்கு ரைஸ் வாட்டர் தேவைப்படும். நான் இங்கே வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். என் அரிசியை இந்த சீரமுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணணும். நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். இப்போ சீரமுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் வந்து குடிக்கிற தண்ணி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது அப்படியே ஒரு 30 minutes வச்சுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நல்லா ஒயிட் கலரில் தண்ணி வந்துடும். இதுதான் நம்ம வந்து ரைஸ் வாட்டர் சீரம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ரைஸ் வாட்டர் சீரம் செய்கிறதுக்கு இவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படாது. நான் இதுவே கொஞ்சம் ஹேருக்கு தனியாக எடுத்து வைக்க போகிறேன். இங்கே நான் வந்து 2 spoons மட்டும் தான் எடுத்திருக்கேன் ரைஸ் வாட்டர். இது நம்ம வந்து சீரம் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்கு நான் அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். அலோவேரா ஜெல் எடுக்கும் போது நல்லா பியூராக இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா மாதிரி அலோவேரா ஜெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. இது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 spoons வரைக்கும் ஆட் பண்ணுறோம். 3rd இன்க்ரீடியன்ட் வந்து ஜொஜோபா ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம வந்து 5 drops ஆட் பண்ணால் போதும். சப்போஸ் இந்த ஆயில் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திக்காக ஆகிடும் இந்த பேஸ்ட். அண்ட் இது வந்து ஒரு சீரம் கன்சிஸ்டன்சிக்கு ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் சீரம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் கையில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி பாருங்கள் சீரம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கா இல்லையான்னு. அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் இந்த சீரம். ஸோ இந்த சீரம் இப்போ எப்படி ஒரு ஸ்கின் கேர் ருட்டீனில் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் எவ்ரிடே நீங்கள் என்ன கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு ஃபேஸை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நம்ம வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சீரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்கின்ல ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா லைட் ஹேண்டடாக நல்லா அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீரம் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபேஸ் சீரம் எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், இதோட இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, யார் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோவில் எண்டில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போது ஸ்கின் கேர் ரொட்டீன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து 5% சந்தனம் லைட் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஆயுகான்னு ஒரு பிராண்ட்லேருந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க மெயின் இன்க்ரீடியன் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் ஆயில் 5% வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாய்ஸ்சரைசரில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். கையில் உங்களுக்கு அதோடய டெக்ஸ்டர் காமிக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸை நல்லா வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு, ஸ்கின்ல இருக்க டேன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, நல்லா ஸ்கின்னை பிரைட் அண்ட் க்ளோயிங் ஆக்கிறதுக்காக தான். போட்ட உடனே ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும் ஸ்கின்ல. இது எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சந்தனம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்கின்ல இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து சூதன் பண்ணும். ஏன்னா அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் வந்து மஞ்சள் சேர்த்துருக்காங்க. அது ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். இதில் இருக்க வெட்டி வேறு தான் வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட அன்இவன் ஸ்கின் டோன் கரெக்ட் பண்ணுறதுக்கு, ஆக்னியெல்லாம் வந்து ஹீல் பண்ணுறதுக்கு வெட்டி வேறு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து மஞ்சஸ்டா ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்கள் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் நல்லா பிரைட்டன் பண்ணும். அண்ட் ஆக்னே இருந்துச்சுன்னா கியூர் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணும். நான் வந்து ஆயுகாவோட 2% சந்தனம் சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து SPF 50 இருக்குது. இதில் நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூவி ரேஸ்லேருந்து ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸ்கின் எந்த மாதிரி உங்களுக்கு டேமேஜ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேன் ஆகுறது, இதுக்கப்புறம் வந்து பிக்மெண்டேஷன் வருது, இதெல்லாம் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாததுனால தான். இந்த சன்ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆயுர்வேதிக் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுறதுனால வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் 7 days இந்த ருட்டீன் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதனால் இன் டீட்டெயிலாக வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்க முக்கியமான 2 ingredients என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சாஃப்ரான் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று சந்தனம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50 SPF இருக்குது அண்ட் PA++ ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸ்கின்ல அப்படியே வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த க்ரீஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. இந்த சன்ஸ்க்ரீனில் வந்து 2% சந்தனம் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணும் அண்ட் நல்லா ஹைட்ரேட்டும் பண்ணும். இது ரெகுலராக அப்ளை பண்ணுறதுனால டேனிங்லேருந்து ப்ரிவென்ட் ஆகும், ஸ்கின்னு நல்லா பிரைட்டன் ஆகும்.
ஸ்கின்ல ரொம்பவே லைட்டாக இருக்கும். ஏன்னா இதோட டெக்ஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்கும், ஈஸியாகவும் ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடுது. சந்தனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்கின்னை நல்லா ஹீல் பண்ணும், ஃபேஸில் இருக்க இரிட்டேஷன்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். இது நான் ட்ரை பண்ண முக்கியமான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ்னால தான். இதுலேயும் அதே இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, வெட்டி வேறு ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக, அண்ட் மஞ்சஸ்டா ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கின்னை நல்லா ஹீல் பண்ணி பிரைட்டன் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, ராவ் 20. ஸோ இதனால் எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லைன்னா உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்காலி அவைலபிளாக இருக்குது. அண்ட் சீரம் பற்றி பார்க்கும்போது இந்த ரைஸ் வாட்டர் சீரம்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கின்னுக்கும் நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும், ஸ்கின்ல ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இது வந்து டே 2. ஸ்கின்ல அப்படியே அப்சர்வ் ஆகுறதுனால ஸ்கின்ல ஹெவினஸ் இருக்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும். இது நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் பார்க்க நல்லா யங்காகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். அண்ட் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து அலோவேரா ஜெல். அது வந்து ஸ்கின்னை நல்லா ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு நல்லா வந்து சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் ஜோஜோபா ஆயில் ஆட் பண்ண ரீசன் வந்து ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ கொடுக்கறதுக்காக தான். அந்த ஆயிலில் நேச்சுரலாகவே வந்து விட்டமின் இ இருக்குது, விட்டமின் ஏவும் இருக்குது. அதுவும் வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஸ்கின்ல. ஸோ இந்த சீரம் நான் யூஸ் பண்ணி 7 days எனக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கின்ல வந்து அவ்வளோவா க்ளோ இருக்காது, ஏன்னா எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறதுனால. ஸோ இந்த சீரம் யூஸ் பண்ணதுனால ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் இருந்துச்சு, அந்த க்ளோ இருந்தது, ஸ்கின் நல்லா சாஃப்டாக ப்ளம்ப்டாக இருந்துச்சு. அண்ட் இது நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் காம்ப்ளெக்ஷனும் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள்கிட்ட இருக்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சு நல்ல ஒரு ரொட்டீனும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. உங்களுக்கு வேறு ஏதாவது பியூட்டி ரிலேட்டட் வீடியோ என்னென்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அட்லாம் வீடு நெக்ஸ்ட் அக்ஷரா சிங் பாய் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் பாய்.